நடிகர் விவேக் அவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு இரண்டு தினங்களுக்கு பிறகு மரணமடைந்தார். அதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டிருந்தது. அவர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் தான் மரணம் ஏற்பட்டது என்று இதனால் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு அவர் மரணத்திற்கு தடுப்பூசி காரணமில்லை என்று உறுதிப்பட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெலினா தர கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் தான் அவர் மரணம் ஏற்படவில்லை என்று மத்திய ஆய்வுக்குழு தற்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? இது குறித்த முழு விவரத்தையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தமிழகத்தில் வந்து கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் தடுப்பூசி போடும் பணியானது தொடங்கப்பட்டது. இந்த கொரோனா தடுப்பூசி பணி போடப்பட்ட தொடங்கிய நாளிலிருந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் வந்து பொதுமக்கள் வந்து அத்தனை ஆர்வம் காட்டாமல் பயத்துடன் அச்சத்துடனே இருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அனைத்து கட்சி தலைவர்கள் அதே போல நடிகர்கள் உள்ளிட்ட பலர் வந்து தடுப்பூசியை வந்து செலுத்திக் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் குறிப்பாக நடிகர் விவேக் வந்து தடுப்பூசி குறித்தான அவர் விழிப்புணர்ச்சியை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி விவேக் வந்து தடுப்பூசியை போட்டுக்கொண்டார். இந்த நிலையில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 2 நாட்களுக்கு பிறகே அவர் உயிரிழந்திருப்பதாக இந்த தற்பொழுது வந்து நாய்வரைக்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அதிகப்படியான பாதிப்புகள், அதே போல உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை குறித்து வந்து மத்திய சுகாதாரத்துறை சார்பாக தற்போது ஆய்வானது எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் குறிப்பாக விவேக் மரணத்திற்கு தடுப்பூசி மட்டுமே காரணம் என்று அனைவருமானம் பேசப்பட்டு வந்தது. அந்த தடுப்பூசி மட்டுமே முக்கிய காரணம் இல்லை என்பதற்காக இந்த ஆய்வை வந்து தொடர்ச்சியாக மத்திய சுகாதாரத்துறை சார்பாக நடத்தி வந்தது. இந்த நிலையில் அவருக்கு இருதய அடைப்பின் காரணமாகவே நடிகர் விவேக் உயிரிழந்திருப்பதாகவும், அதே போல தடுப்பூசி போடப்பட்ட பிறகு உயிரிழந்துள்ளதாக, அதாவது கண்டினேஷனல் என்ற கூடிய அவர்களுக்கு ஏற்கனவே வந்து ரத்த அழுத்தம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர் வந்து உயிரிழந்திருக்கார் என்பது குறிப்பது. இந்த தேசிய தடுப்பூசி ஆய்வு குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர் ரத்த அழுத்தம் காரணமாக, அதாவது அவர் வந்து தடுப்பூசி தொடர்பான இது விழிப்புணர்வை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே அவருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்திருக்கிறது. இந்த உயர் ரத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் உயிரிழந்திருப்பதாகவும், இதற்கும் தடுப்பூசிக்கும் எந்த காரணமும் இல்லை என்பது குறித்தான ஆய்வினை வந்து மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது தேசிய தடுப்பூசி ஆய்வுக்குழு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நடிகர் விவேக் மரணத்திற்கும் தடுப்பூசிக்கும் எந்த காரணமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அவர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார் எனவும், 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது 17ஆம் தேதி தான் அவர் உயிரிழந்திருப்பதா என்பது குறித்தான அறிக்கை சார்பாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே விவேக் மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும், அதே போல தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து இது குறித்தான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆய்வின் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தடுப்பூசிக்கும் விவேக் மரணத்திற்கும் எந்த ஒரு காரணமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தற்போதுதான் தடுப்பூசி செலுத்திக்கொள்ளும் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தமிழக மக்களின் மனதில் இந்த அச்சம் வந்து தற்பொழுது புரிய தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற அறிக்கையின் மூலம் மீண்டும் தமிழக மக்களின் மத்தியில் வந்து இந்த அறிக்கையின் மூலமாக தடுப்பூசி செலுத்திக்கொள்ளும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக, அதாவது ஏற்கனவே இளைஞர் இருக்கக்கூடியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் பொழுது அவர்கள் மருத்துவர்களை அணுகி தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதா என்பது குறித்தான விசாரணை நடத்திய பிறகே வந்து தடுப்பூசி போட வேண்டும் என்று ஏற்கனவே மருத்துவக்குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் தடுப்பூசி அனைவருமே போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான அறிக்கை வந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்பொழுது விவேக் மரணத்திற்கும் இந்த தடுப்பூசிக்கும் எந்த காரணமும் இல்லை என்று ஆய்வறிக்கையின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்னதாக, அதாவது குறிப்பாக 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு, அதே போல இணைநோய் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், அதே போல சுகர் உள்ளிட்ட ஏதேனும் இணைநோய் இருந்தால் அதற்கு முறையான பரிசோதனை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது குறித்தான விளக்கங்கள் மருத்துவங்கள் கொடுத்த பிறகே வந்து தடுப்பூசியை வந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், அச்சத்தை போக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.